உலகத்தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, நாம் உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதர்மை தமிழ் சொந்தங்களுக்கு இந்த லக்னத்தினுடைய முக்கியத்துவம் இப்போ உலகறிய செய்து கொண்டிருக்கிறேன். இந்த லக்னத்தினுடைய முக்கியத்துவத்தை வைத்துக்கொண்டு நாம் என்ன தொழில் செய்தால் சிறப்பாக இருக்கும், அந்த இந்த லாஜிக்கோட போயிடுவோம் கரெக்டா. சும்மா அப்படியே அலைன்மெண்ட் மாறி இருக்கக்கூடாது. முதல்ல சாம்பார் சாதம் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் புளிக்குழம்பு ஊற்றுறோம், அப்புறம் ரசம், அதுக்கப்புறம் தயிர். முதல்ல தயிர் சாப்பிட்றது இல்லைல்ல. இது மாதிரி தான் நிறைய பேர் வந்து பிஸ்னஸில் வந்து எந்த விதமான லாஜிக்கும் இல்லாமல் ஒரு சில ஜோதிடர்களும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து தொழிலில் நஷ்டம் வந்துடுது. நீங்கள் இதெல்லாம் வந்து முறைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம், ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு பல்லாயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்த அனுபவத்தை மிக எளிய மக்களுக்கு புரியும் வண்ணமாக இதை நான் போர்டு போட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கன்னி லக்னம், இன்னைக்கு கன்னி லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னத்தினுடைய அதிபதி யார்? புதன். அந்த யாருக்கு இந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இந்த லக்னமும் பத்தாம் பாவமும் ஒரே அதிபதியாக வரும். யாருன்னா இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி இதுதான் ஆத்மா, ஆன்மா, சரிங்களா? ஆத்மார்த்தமா, ஆன்மான்னு சொல்ல விட ஆத்மார்த்தமாக லக்னம் செயல்படுது. இது கர்மா, பத்தாம் பாவகம். அப்போ எதில் இவர் வந்துட்டு இன்வால்மெண்ட் அதிகமாக இருந்தால் சிறப்பு? ஏன்னா உங்களுக்கு இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இதிலெல்லாம் இன்வால்மெண்ட்டு இருக்கும்னு நம்ம நம்ப முடியாது. சோதிட சாஸ்திரமே என்ன செய்யுது, எதிர்காலத்தில் எந்த விதமான அமைப்பில் நீங்கள் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று இன்றியமையாதது என்ன, உங்களுடைய ஆரோக்கியம், செல்வம். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொழில். இந்த தொழில் நல்லா இருந்தால் தானே அந்த தொழில் அமைச்சு கொடுக்குறோம் பாருங்கள். கன்னி லக்னத்துக்கு பத்துக்குடையவனும் புதன், லக்னாதிபதியும் புதன். இந்த புதன் என்பது இந்த உலகத்தில் ரொம்ப எளிமையாக எந்த விதமான உடல் உழைப்பும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தொடர்பு மூலமாக ஒரு தொழில் அமைச்சுக்கலாம். எதெல்லாம் இருக்குது பார்ப்போம் பாருங்கள். ட்ரேடர்ஸ், அது எதை வேணாலும் நீங்கள் மனிதர்களை தவிர எதை வேணாலும் வாங்கி வச்சுருவீங்க, சரிங்களா? மனிதர்களை தவிர என்று ஏன் சொல்கிறோம்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அத்தியாவசிய பொருட்கள், இந்த மனித குலத்துக்கு பயன்படக்கூடிய பொருட்கள் எதை வேணாலும் வாங்கி வைக்கலாங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள் புரோக்கரேஜ் கமிஷன். நீங்கள் வந்துட்டு ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் இடையில நின்று ஒரு வியாபாரத்தை முடிச்சு கொடுக்குறீங்க. ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், ஒரு மிஷினரிஸாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், சரிங்களா? எதாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி கொடுக்குறதுல இடையில ஒரு கமிஷன். பையர் அண்டு செல்லர்னு ரெண்டு பேர் இருப்பாங்க, அதுக்கு இடையில ஒரு மீடியேட்டர். அப்போ நீங்கள் அப்போ வந்துட்டு நீங்கள் கார் வாங்க விற்கன்னு சொல்கிறோம்ல, அதுலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இவ்விடம் லாரி, டூ வீலர், ஃபைனான்ஸ் செய்து தரப்படும், கன்சல்ட்டிங். இந்த கன்சல்ட்டிங்லாம் யார் செய்யலாம்னா இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க செய்யலாம், எதை வேணாலும் வாங்கி வைக்கலாம். ஆக புரோக்கரேஜ். அடுத்தது பாருங்கள் மீடியா. இந்த மீடியாங்கிறது அட்வர்டைஸ்மெண்ட், தொலைத்தொடர்பு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவியில் வரக்கூடிய அனைத்து வகையான விளம்பரமாக இருக்கட்டும், செய்திகளை சேகரித்து கொடுக்கக்கூடியவராக இருக்கட்டும், இந்த பத்திரிகை நிருபராக இருக்கட்டும், டிவி நிருபராக இருக்கட்டும். அடுத்தது பாருங்கள் அந்த அச்சாபீஸ், அச்சகங்கள், ஸ்டேஷ்னரிஸ், பேப்பர் ஸ்டேஷ்னரிஸ், அதெல்லாம் பிரிண்ட் அடிக்கிறது, அதில் புரோக்கரேஜ், அதில் நீங்கள் வந்து மிஷின் போட்டு செய்கிறது, இதெல்லாம் எது வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி ஒரு தொலைக்காட்சி இதில் வந்து பார்த்து நிறுவனத்தில் வேலை பார்க்குறது, அதில் நிருபராக இருக்கிறது, செய்தி வாசிக்கக்கூடியவர், எப்படி பாருங்கள், போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர், இப்படி குரியர் சர்வீஸ் அதில் ஒரு ஏஜெண்டாக இருக்கிறவர், இந்த டீலர் அந்த ஒரு ஏரியாவுக்கு அவர் தான் முகவராக இருக்கிறது. இந்த மாதிரிலாம் இந்த மீடியா என்பது ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பயன்படக்கூடியது ஒரு மீடியா. அதில் ஜர்னலிசம் படிக்கிறது, இப்படி எல்லாம் நிறைய இருக்குது, அது மாதிரியும் போகலாம். அடுத்தது பாருங்கள் தொலைத்தொடர்பு பற்றி நம்ம பேசணும். செல்ஃபோன், செல்ஃபோன் ரிப்பேர் பண்ணுறது, வாங்கி விற்கிறது, ஆப், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா. அந்த செல்ஃபோனுக்குள்ளார ஆப் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிச்சுட்டு அந்த ஆப் தயார் பண்ணுறது, அதனால் மனித குலத்துக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு எதையாவது ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டு ராயல்ட்டி மாதிரி அதை டவுன்லோட் பண்ணால் 50 ரூபா, 25 ரூபா அப்படிலாம் இருக்குல்ல. அதில் என்டர்டெயின்மெண்ட், விளையாட்டு, அந்த விளையாட்டு இது பண்ணுறது, கேம் இருக்குல்ல, இந்த மாதிரி கேம் எல்லாம் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறாங்கல்ல, அதெல்லாம் செய்கிறது. இப்படிலாம் மூளைக்கு வேலையை கொடுத்து
ரொம்ப எளிமையா அந்த ரோபோட், இப்போ ரோபோட் ஒன்று வந்திருக்கு புதுசா, இதெல்லாம் நீங்க வந்து கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் நூதனமான முறையில் மிக அற்புதமாக நீங்க அந்த கம்ப்யூட்டரை வச்சுட்டு விளையாடக்கூடிய தொழிலெல்லாம் ஈடுபட்டு மேன்மையடையலாம். இப்போ உங்களுக்கு நான் பாருங்க ரொம்ப ஹார்டான வேலை எதுன்னு சொல்லவே இல்லை, கட்டிடங்கள் பற்றி சொல்லவே இல்லை, சிவில் இன்ஜினியரிங், இரும்பு பற்றி சொல்லவே இல்லை, ஃபேக்ட்ரி இரும்பை உருக்குறதுலன்னு சொல்ல, ஒரு வேலை இவங்கெல்லாம் அந்த லைனில் இருந்திருந்தாங்கன்னா ஒரு வேலை அவங்களுடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இருக்கலாம், அவ்வளோதான். அவுட் ஆஃப் ஃபீல்டுக்குள்ளே போகும்பொழுது ஜாதகம் என்பது என்ன, ஒரு மனிதனுடைய வாழ்வியலுக்கு வழிகாட்டி, சரிங்களா? நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்களோ அதை வச்சு தான் உங்களுடைய தொடர்புகள் எல்லாமே அமையுங்க. அதனால தான் என்ன சொல்கிறோம், இந்த ஒன்றாம் பாவகம் பத்தாம் பாவகத்தினுடைய அதிபதிகள் யாரோ அந்த துறையை தேர்ந்தெடுக்க வைக்கிறோம். வேற இந்த லக்னத்தில் பிறந்தவங்க தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது இன்னொரு பதிவில் சொல்கிறேன், நான் அதை பற்றி பேசவே வரல, இந்த எந்த ராசியுமே போடல, வேற எந்த கிரகத்தையுமே போடலைங்க, லக்னமும் பத்தும் புரிஞ்சுக்கங்க. ஒன்றும் பத்தும் நன்றாக இருந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல திறமையாக இருப்பீங்க. அதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம என்ன தொழில் செய்யலாம் அதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பேப்பர் அச்சகம், குரியர் சர்வீஸ், தொலைத்தொடர்பு துறை, அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம், நிறைய ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்கல்ல, பள்ளி நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், அதிலிருந்து மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ வந்து உங்களுக்கு கன்னியா லக்னத்தில் யார் பிறந்தாலும் புதனுடைய அடிப்படையில், புதன் வந்து ஜோதிடத்தையும் குறிக்கும், கணக்கு வாத்தியாரையும் குறிக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாதனங்களையும் குறிக்கும், ஷேர் மார்க்கெட்டையும் குறிக்கும். ஷேர் மார்க்கெட் ஒரு இதில் வந்து கற்றுக் கொடுக்கறது, அடுத்தவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, அதில் வருமானம் பண்ணி பார்க்கறது. அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், ஷேர் மார்க்கெட்டில் அடுத்தவங்களுடைய பணத்தை நிர்வாகம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறது, அதில் உங்களுக்கு ஒரு கமிஷன் வர்றது, எப்படி பாருங்க. இதெல்லாம் தான் இந்த கமிஷன் பேசிக்கலே போயிடணும், கம்ப்யூட்டர் துறையிலேயே போயிடணும். ஆடிட்டர், அக்கௌண்ட், என்ன படிக்கலாம் அப்படின்னு அடுத்த வீடியோ வரும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்ன படிக்கலாங்கிறது நம்ம பார்ப்போம். தொழில் வகையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். புதன் மையமாக வைத்து இருக்கக்கூடிய துறைகள் அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது ப்ரோக்கரேஜ், ஏஜென்சி, லாரி புக்கிங் ஆஃபீஸ், புக்கிங் பண்ணி மட்டும் கொடுக்கறது, குரியரில் புக்கிங் பண்ணி தானே கொடுக்குறாங்க, அது இவங்களுக்கு ஒரு கமிஷன். இது மாதிரிலாம் பட்டி தொட்டியிலிருந்து பெரிய அளவு வரைக்கும் நாம் வந்து ஒரு லக்னத்தை எடுத்தோம்னா இது மாதிரியான துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சிரமங்கள் இல்லாமல் என்ன திசாபத்தி வேணாலும் நடக்கட்டும். இப்போ நான் ஜோதிடம் பார்க்குறேன், எனக்கு வந்து ஒன்றும் பத்தும் என்னுடைய துறையில் தொடர்பு இருக்குது, எனக்கு 7.5 வந்திருக்கு, 8.5 வந்திருக்கு, அஷ்டமசனியெல்லாம் வந்திருக்குல்ல, இதில் நம்ம வந்து தீய திசாபத்தியும் வந்தது, எதுலையுமே அசைக்க முடியாமல் ஒரே நிலையில் 22 வருஷமாக ஒரே செல்ஃபோன் நம்பர்லையே ஒரே அட்ரஸ்லேயே உட்காந்துருக்கோம்ல, இது எப்படி? அப்போ நம்ம வந்து ஜாதக ரீதியாக இல்லைன்னு வச்சுங்களேன், அடுத்தடுத்து லைன் மாற்றி போகிறவங்களும் இருக்கிறாங்க. அடுத்த லக்னத்துக்கு சொல்லும்போது சொல்கிறேன், ஒரு துலாம் லக்னத்துக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட நம்ம அடுத்த லக்னத்துக்கு பார்ப்போம். இன்றைக்கி கன்னி லக்னத்துக்கு பார்த்தோம். இந்த நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லோருக்கும் உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் எழுதுங்க. தொழில் செய்யும் பொழுது நீங்கள் என்ன செய்ய, அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரை போய் நீங்கள் பார்த்து நீங்கள் என்னுடைய எனக்கு என்ன திசா புத்தி நடக்குது, ஏன்னா எல்லாமே எனக்கு போர்டு போட்டு எனக்கு சொல்லிவிட்டார், நான் இந்த லைனில் தான் போக போகிறேன், நான் ஒரு திருமண தகவல் மையம் வைக்கலான் இருக்கேன், ப்ரோக்கரேஜ் வேலை செய்யும், திருமண தகவல் மையம். அதே மாதிரி நான் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், அப்புறம் இந்த வாகனங்களை வாங்கி விற்கிறேன், கார் ஃபைனான்ஸ் செய்கிறோம், அதுக்கு நான் ஜாயின் பண்ணி விடுறேன். ஃபைனான்ஸ் பண்ணுறதை பற்றி வேறு ஒரு இதில் பார்ப்போம், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த உங்களுடைய ஜாதக ரீதியாக இந்த தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறதுல எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க, அதுதான் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ நீங்கள் ஜோதிடத்தில் என்ன கேட்கணும், என்னுடைய திசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் இந்த அமைப்பில் எடுத்தவங்க தோல்வி அடைய மாட்டாங்க, மற்றவங்களுக்கு வந்துட்டு சிக்கல்கள் இருக்கும். அது நம்ம உங்களுடைய ஜாதகத்தில் கன்னி லக்னக்காரர்கள் சுயதொழில் செய்யலாமா வேண்டாமா, அதுக்கு என்ன கிரக அமைப்புகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பகுதியில் நம்ம பார்ப்போம். இடைவெளி நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்றும் உங்களுடைய ஜோதிட ஆசானாகவும் வாழ்வியல் ஆலோசகராகவும் இருப்பேன் என்று கூறி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.